குச்சி சுத்து போறதுக்குள்ள சரக்கு இன்னைக்கு அனுப்பணும். தம்பி காசு விடுங்க. ஹலோ டேய், யார்ரா நீ? ஹலோ யாரு? டேய் நடிக்காதடா, அந்த ஃபைலும் என்னோடது, அந்த ஃபைல இருக்க சரக்கும் என்னோடது, ஒழுங்கா கொடுத்துடு, இல்ல தேவையில்லாத சீன் ஆயிடும். அண்ணா, இந்த ஃபைலை பத்தி பேசிக்கலானே, ஃபைல் மாறிடுச்சுனே, அந்த ஃபைல கொடுத்து இந்த ஃபைல் வாங்கிப்பாங்கண்ணே. டேய், அந்த ஃபைலை மட்டும் நீ கொடுக்கலன்னா உயிரோட இருக்க மாட்டேன். ஹலோ அண்ணா, மேனேஜர் கூப்பிடுறாங்கண்ணே. கிரண்ணே. டேய் ஹலோ, எங்கடா இருக்க இப்ப நீனு? நைட்டு 10 மணிக்கு முக்குரோடு வந்துடுறேன், மேனேஜர் கூப்பிடுறேன். வக்கீல் நான். ஹலோ 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 The subscriber is currently switched off. Please try our... ஹலோ, என்னடா சரக்கு சேஃப்டியா? அண்ணே சேஃப்டி தானே. அப்போ சரக்கு 6 மணிக்கு கொடுத்துடலாம்ல? 6 மணிக்கா? ஆமாம், 6 மணிக்கு தான். ஏன் 10 மணிக்கு கொடுத்துடலாமா? ஏன், என்னாச்சு? அண்ணே சரக்கு ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டானே. என்னது சரக்கு ஒருத்தர் எடுத்துட்டு போனானா? அதுவரை என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு தெரியாது, நைட்டுக்குள்ள சரக்கு தவசிட்ட போல. நீ உள்ள நானும் இல்ல, தெரியும்ல? ஒழுங்கா அவனை பிடிச்சி சரக்கு கொண்டு வர வழிய பாரு. ஆ சரிண்ணே. ஆ முத்து. ஆ அண்ணே, விஷயம் பெருசா இருக்கு. இந்நேரம் அது சரக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன்கிட்ட சரக்கை வாங்கிட்டு அவனை குத்தி போடுங்கடா. ஆ சரக்கை விட்டுறாதடா. ஆ சரிண்ணே. சொல்லுப்பா. அண்ணே அம்மாக்கு ரொம்ப முடியலண்ணே, ஆப்ரேஷன் பண்ண 2 லட்சம் ஆகும்னு சொல்றாங்கண்ணே, ஏதாச்சும் பண்ணண்ணே. ஹலோ அண்ணே. ஹலோ அம்மா, பத்திரமா பாத்துக்கப்பா, காசோட வரேன். ஏதாச்சும் பண்ணண்ணே. சரி. என்ன ஹரி? ஆ சொல்றா. டேய், இன்னைக்கு அவங்க வருவாங்களா? ஆ வருவாங்க. ஏன், எதுக்கு? இல்ல இல்ல அம்மா, சும்மா தான் கேட்டேன், நான் பாத்துக்கிறேன்.
மணல் காத்து கடக்கையில பூங்காத்து குழம்பி தவிக்குதடு என் மனசு என்னடா ஃபோன் அடிச்சுன்னு எடுக்கல, நான் வேலைக்கு போலையா? என்னடா அது? ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன், இது கிடைச்சா காசு நிறைய கிடைக்கும்னு. அதுக்கு போய் ஏன்? அம்மாக்கு ஆப்ரேஷன்ரா, 2 லட்சம் ரூபா தேவைப்படுது. அதான் டேய், இது தெரிஞ்சவனை கொன்றுருவாங்கடா. தெரியும், சாயங்காலத்துக்குள்ள இதை விற்கணும்டா. எப்படி? ஹலோ, யாரா நீ? ஹலோ, யாரு? நடிக்காதடா, அந்த ஃபைலும் என்னோடது, அந்த ஃபைல இருக்க சரக்கும் என்னோடது. ஆனா இந்த ஃபைலை பத்தி பேசுறீங்களானே, தெரியாம ஃபைல் மாறிடுச்சுனே. அந்த ஃபைலை கொடுத்துட்டு இந்த ஃபைலை வாங்கிக்கோங்கண்ணே. டேய், அந்த ஃபைலை மட்டும் நீ கொடுக்கலன்னா உயிரோட இருக்க மாட்டேன். அண்ணே இல்ல, யாருப்பா அங்க வேலை பக்கம் ஃபோன் பேசிட்டு இருக்கிறது? போனா வை. ஹலோ அண்ணே, மேனேஜர் கூப்பிடுறாங்கண்ணே. அண்ணே நைட்டு 10 மணிக்கு முக்குரோட வந்துடுறே. மேனேஜர் கூப்பிடுறாங்க, வைக்கிறேனே. என்னடா ஆச்சு? இரு, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன, நைட்டு போறியா? ம். யார் அந்த அண்ணன் தானா? ம். இப்போ என்ன பண்ண போற? பிளான் வச்சிருக்கேன். டேய், யாரா நீ? கொக்குமாரி குத்து வச்சு உட்காந்துருந்தா கொத்திட்டு போயிட்டே இருக்க. டேய், சரக்கு என்னது? நான் எதுவும் பண்ணலண்ணே. அப்ப சரக்கு எப்படி ஒன்று வந்துச்சு? அண்ணே, நான் பைக்ல உட்காந்துருந்தேன், அப்ப 2 பேர் ஃபைல் ஒரே மாதிரி இருந்துச்சு, அப்ப தட்டி விட்டு மாறிடுச்சுனே, வேற ஒன்றும் இல்லைண்ணே. ஓ அண்ணே, ஃபைல் என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே. என் வாழ்க்கை, என் தங்கச்சி வாழ்க்கை அதுதானே இருக்கு. சரி, இதுக்கு நீ திருட்டு வந்துருக்கலாமே. எதுக்கு வாண்டடா போய் ஃபைலை வச்சு அதில் நம்பரை வச்சு அவனை ஃபோன் அடிக்க வச்சு நைட்டு எதுக்கு போறா? நான் தவசிக்கிட்ட விற்க முடியாது. நான் தான் திருட்டு போய் தவசிட்ட நின்னேன்னா தவசி நான் தான் சரக்கு எடுத்துன்னு என்னையே போடுவியான். அது பண்ணாம சரக்கு நான் எடுத்துட்டு கோலப்பொடி முத்துட்டு கொடுக்க போறேன். ஆல்ரெடி சரக்கு காரணம் முத்து மேலே எல்லாரும் கோமா இருப்பாங்க. அப்போ கோலப்பொடி முத்து கொடுத்து தெரிஞ்சா கேட்காம அவனை போட்டுருவாங்க. அப்போ சரக்கு என்ட்டா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் போய் நான் தவசிட்ட கொடுப்பேன். ஒருவேளை என்னை போட்டா சரக்கிங்க தாண்டா இருப்போம். அதை எடுத்து வித்துட்டு அம்மா ஆபீஸுக்கு மட்டும் காசு கொடுத்துருவியாடா. டேய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுரா. அப்படி இதில் என்ன இருக்கு? அண்ணே, அம்மாவுக்கு ரொம்ப முடியல அண்ணே. ஆபரேஷன் பண்ண 2 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க அண்ணே. குடும்பத்தை நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, தங்கச்சி தான் அம்மாவை பார்த்துக்குது. ஆனால் ஒன்றுனே, அப்பா இல்லாத ஃபேமிலி ஒரு பையன் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். டே தம்பி, அப்பா உனக்கும் இந்தா கிளம்பு. அண்ணே கிளம்புடா, கிளம்பு. ஹலோ, என்னடா அவனை போட்டியா? அவனை விட்டானா? உன்ன என்னடா சொன்னேன், அவனை நீ போலனா உன்ன நான் போட்டேன்னு சொன்னேன். ஏண்டா அவனை விட்ட? அவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டானே. ஏண்டா விட்ட? தவசி உன்ன கொண்டா பரவாயில்ல, என்னையும் கொண்டுருவான்டா. எனக்கு அவனும் வேணும், சரக்கும் வேணும். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். சரிண்ணா. நல்லதுக்கு அப்புறம் நினைச்ச மாதிரி அவன் பண்ணானா இல்ல, நம்ம சாதமாத்தான் முடியும். ஒரு நிமிஷம்,
அண்ணே இதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்க. டேய் உன்னை விட்டுன்னு தெரிஞ்சா என்ன போட்டுருவானுங்க. அவனுங்களுக்கு வேணா நீ நானும் முக்கியமா இருக்கலாம், ஆனா தவசிக்கு இதுதான் முக்கியம். இது இல்லைன்னா தவசி அவன்களை போட்டுருவான். நம்ம செத்தாலும் நம்மள பொண்ணவங்களும் சேர்ந்து சாகணும். அவங்க வர டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன், நீ போ, நீ கிளம்பு. நான் திருட்டு போய் சரக்கை விற்கலாம், ஆனா எப்படி? இவன் செத்தா தானே என்னால் சரக்கை விற்க முடியும். இவன் சாகலன்னா என்ன போட்டு கொடுத்துருவான். நமக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா அது யார் தப்பு சொன்னாலும் அது தப்பே இல்லை. என்னை பொறுத்தவரை எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றணும். அவன் கொடுத்தது கோலப்படுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இத்தனை வருஷமா தொழிலில் இருக்கேன், சரக்கிட்டு கோலப்படுதுன்னு கூடயே தெரியாமல் இருக்கேன். என் குடும்பத்தை நான் விட்ட மாதிரி அவன் விட வேணாம். அவன் குடும்பத்தை அவன் பார்த்துட்டு போட்டான். அவன் என்னை ஏமாத்திட்டான்னு நினச்சிட்டு அவனுக்கு அவனை ஏமாந்துட்டான். கண்டிப்பா தவசிட்ட போய் அவன் சரக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் தவசி அவனை போட்டுருவான். அப்படி நடக்காம என் பசங்க பார்த்துப்பானுங்க. சரக்கை விற்று அவன்கிட்ட பணத்தை கொடுத்துருவானுங்க. எனக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா அது யாரு தப்பு சொன்னாலும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவனை காப்பாற்றணும், காப்பாத்திட்டேன்.